விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதற்கு ஆதரவளிக்கும் வகையில் பொதுச்சேவைகள் ஐக்கிய தாதியர்கள் சங்கத்தின் மூலம் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் பொதுச்சேவைகள் ஐக்கிய தாதிகள் சங்கத்தின் மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான நவீன கட்டில்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பொதுச்சேவைகள் ஐக்கிய தாதிகள் சங்கத்தின் தலைவர் சங்கிக்குரிய புத்தட்டுவே ஆனந்த தேரரிடம் பொதுச்சேவைகள் ஐக்கிய தாதி சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் நாகலிங்கம் சசிகரன் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த கட்டில்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த கட்டில்கள் இன்று காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கே கலாரஞ்சினியிடம் வழங்கி வைக்கப்பட்டது. ஐக்கிய தாதியர்கள் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் நாகலிங்கம் சசிகரன் தலைமையில் இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஐக்கிய தாதியர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் பூவண்ணா புஷ்பராஜா, பிரதான தாதிய பரிபாலகர் வி ஜெகதீசன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர்களான டாக்டர் எம் பி மதன், டாக்டர் மைத்திலி சிவானந்தன், பிரதான கணக்காளர் டி எஸ் டேவிட், வைத்தியசாலையின் நிர்வாக உத்தியோகத்தர் டி குகராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டில்கள் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டன. எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றை அடுத்து பல வைத்தியசாலைகள் பலவிதமான உதவிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் எமது சங்கத்தினூடாக இந்த கிழக்கு மாகாணத்தில் முதலாவதாக எமது வைத்தியசாலைக்கு படுக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்ந்து உதவிகள் பல வைத்தியசாலைகளுக்கும் எமது சங்கத்தினூடாக வழங்கப்பட்டு இருக்கின்ற வேளையில் எமது வைத்தியசாலைக்கும் மென்மேலும் பல உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் தயாராக உள்ளேன்.